ஹலோ. என்ன மேடம், லவ் பண்ணுறது ஒருத்தரை, கல்யாணம் பண்ணுறது இன்னொருத்தரையா? இந்த அவங்க லேட்டஸ்ட் ஃபேஷன்ல. நீ யாரு? பாதிக்கப்பட்ட பல லட்சம் ஆண்களில் நானும் ஒருவன் மேடம். இதை பற்றி ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உனக்கு என்ன வேணும்? 50 லட்சம் சார். பணம் கொடுக்க அவங்க ரெடி. எதுக்கு நாம முதல்ல 1 லட்சம் இல்லை 2 லட்சம் கேட்போம்? எல்லாம் சரியா போச்சுன்னா அதுக்கப்புறமா பெருசா கேட்போம் சார். சரி, 1-2 லட்சம் கேட்போம். அங்க ஏதாவது பிரச்சனையில மாற்ற மாதிரி தெரிஞ்சா அப்படியே விட்டு வந்துடலாம். அதோட இந்த வேலைக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப். என்ன எனக்கே தெரியுது. பக்கத்தில் எங்கேயாவது லாரி நிறைய ஆளை நிப்பாட்டிருக்க போறாங்க சார். அவ அதெல்லாம் பண்ண மாட்டா சார். போலீஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க போறாங்க சார். வேணும் என்கிட்ட அவ்வளோ காசு இல்ல. கோல்ட் ஜுவல்லரி, கோல்ட் காயின்ஸா தான் இருக்கு. கோல்ட் காயினா ஜுவல்லரி எங்க போய் விக்கிறது? மாட்டிறதுக்கா? பணமா கேளு. என்கிட்ட அவ்வளோ கேஷ் இல்ல. கோல்டா தான் இருக்கு. நீ ஒத்துட்டல. யூ அக்ரீ. ஐ பீன் கோஆப்பரேட்டிங் சோ வெல் வித் யூ गाइस. ட்ராப்பிங் கேஷ் அட் ரைட் டைம் அட் ரைட் பிளேஸ். அதா மேடம். டு யூ ஈவன் நோ தட் ஐ டோன்ட் ஹேவ் எ லைசென்ஸ்? மேடம். வாட் இஃப் தி போலீஸ் கெட் மீ? ஆர் யூ गाइस மேட்? இல்ல மேடம். தேர்ஸ் நோ ஹாசல் சோ ஃபார். யூ ஷட் நோ வாட் யூ வாண்ட். ஓகே. டோன்ட் ஈவன் திங்க் அபௌட் இன்டரப்டிங் மீ வென் ஐ அம் டாக்கிங். ஹலோ, காசை வைக்கல, ஊரு பூரா போஸ்டர் சொட்டிடுவேன். ஐயோ, ஓன் வாய்ஸ்ல ஒளிரிட்டனே. ஹலோ, ரெடி பண்ணிட்டீங்களா? 4 லாக்ஸ் ரெடியா இருக்கு. மேடம், எனக்கு 7 லட்சம் தான் வேணும். எனக்கு கோபம் வராது. தூங்கிக்கிட்டு இப்போதைக்கு இந்த 4 லட்சத்தை வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பாஸ் பண்ணுறீங்க? வச்சுக்கோங்க. அப்போ நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிடுவா? ம், தேங்க்யூ. பண்ணுங்க. ஓகே பாஸ், நான் பார்த்துக்கிறேன். ம், அவன் என்ன சொன்னான்? ஒத்துக்கிட்டான். தேங்க்யூ கார்த்திக். உன்னால் தான் அவன் ஒத்துக்கிட்டான். பூஜாவே நம்மளை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணுறானா? அந்த டாக்டர் ரகு நம்மளை என்ன பண்ணுவானே தெரியலையே. ஆமா சார், பேசாம இதோட விட்டுருவோம். யார் என் மேல ரப்பர் போட்டது சொல்லுங்கடா. டேய் திரு, யார் என் மேல ரப்பர் போட்டது? உன்னை பாத்துக்கு வந்தா நிக்க வச்சேன். எனக்கு அவனுக்கு தெரியும் சார். அப்ப சொல்றா? ஆனா இப்ப எனக்கு அவன் பிடிக்காது சார். ரொம்ப நல்லதா போச்சு. சொல்றா? நான் இப்ப அவன் கூட பேசறதில்ல சார்.
ஆனா காட்டி மட்டும் கொடுக்க மாட்டேன் சார், காட்டி மட்டும் கொடுக்க மாட்டேன், நான் காட்டியே கொடுக்க மாட்டேன் சார். என்னாச்சு மணி? அவன் திருவங்கடம், அவங்க அப்பா பெரிய ரவுடி, அவன் சின்ன வயசா இருக்கும்போது அவரை கொண்டுட்டாங்க. ஆனா அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, திரு அவங்க அம்மா மாதிரி. ஆனா அவனுக்குள்ள அவங்க அப்பா ரத்தமும் ஓடுது. மூஞ்சிலேயே முடிக்க கூடாது, ஒரு சப்பா மேட்டர் சார், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அலட்சியமா மட்டும் கூடாது. முதல்ல நம்ம கால் பண்ற போன் நம்மளோட தான் இருக்கக்கூடாது, நமக்கு தெரிஞ்சவங்களோட தான் வரக்கூடாது. திரு இதான் சார், ஏரியா விட்டு ஏரியா போய் லாட்ஜில் ரூம் போட்டிருப்ப. ஆமா, அங்க இருக்க லேண்ட்லைன்ல ஃபோன் பண்ணிருப்ப. போடா அறவேக்காடு, லேண்ட்லைன் நம்பரை வச்சு அட்ரஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அங்க இருக்க லெட்ஜர்ல உன் பேரு அட்ரஸ் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருப்பல்ல. அது இல்லாமல் அங்க இருக்க சிசி கேமரா நீ வந்து போனதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிடும். எனக்கு தர வேண்டிய பேலன்ஸ் 50 லட்சத்தை கொடுங்க, நான் இங்க இருந்து வெளியே போறேன். Subhaya, see, there is a problem. Clients no fund release பண்ணல. நாங்க ஒரு அளவுக்கு மேல அவங்க மேல பிரஷர் போட முடியாதுல்ல. நீங்களே சொல்லுங்க. Subhaya, நீங்க இங்க வந்த மாதிரி நாங்க அங்க போக முடியாது. Part of professional risk. ஆனா நீங்களும் சஃபர் பண்ண கூடாது. கரெக்ட்டா? சார், நான் உங்ககிட்ட கடனா கைமாத்த கேட்டு வரற சார். எனக்கு வர வேண்டிய பணத்தை கேட்டு வந்திருக்கேன். Subhaya, client நம்மள சாய்ஸ் பண்ணலாம். நம்ம client-ஐ சாய்ஸ் பண்ண முடியாது. That's pathetic, though. That's sad. But what That's to do? That's not how it should be. No, but we have to show the result that the client will come to us. That's very wrong. It could be much better. No, no, we can talk to the client personally and demand for another presentation so that we can show quality. Sir, yabbala thang kudupi, sir. Subhaya, purunjikonga. Engaloda own funds lendu release pannom. Yabbala, sir. Okay. Final-a ungalku cash la venuma check la venuma? Yabbala, sir. Full settlement, 35 lakhs. இல்லை சார், 5 லட்சத்தை குறைச்சிட்டு 45க்கு முடியும் சார். ஓன் ஃபண்ட் சுப்பையா, நான் 1 லட்சத்தை மேலே போட்டு 36 லட்சம் கொடுத்துறேன் சார். மேற்கொண்டு 1 லட்சம் போட்டு சார், 44க்கு முடியும் சார். 37 லட்சம். ஓகே, 38 ஃபைனல். வீட்டு வாசல்ல கடனா இருக்கும் உட்காந்துருக்காடுங்க சார். இந்த சூழ்நிலை என் தங்கச்சி கல்யாணம் வர வச்சிருக்கு, இந்த நேரத்துல போய் சுப்பையா சீக்கி ஃபெலோ சிஸ்டர்ஸ் வெட்டிங் ஆர்கனைஸ் பண்றாரு. Such a lovely brother, huh? Congratulations, Subhaya. Very nice. Varma, we should go for the wedding. Indeed. Naughty Baga, we'll come for the wedding for sure. See, I'm taking you in my car. No, 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 no. Last time there was a big fiasco. We'll go in my car. No. Are Sharma, that's different. That's my old car. I've got a new car myself, sir. How can I do? Yes. 10 lakhs to korchittu 40 kaga mudiye sir. 39 lakhs. வர்மா போவா ஃபெலோ, சிஸ்டர் வெட்டிங்லாம் வச்சிருக்காரு, டோன்ட் நெகோஷியேட், 40 லாக்ஸ் முடிச்சிடும். 40 செக்கா கேஷா? கேஷ் செக் எதுவெல்லாம் கொடுங்க சார், நான் வாங்கிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் வீக் வாங்க. கண்டிப்பாக வரணும். உன்னாலேயும் என்னாலேயும் அவங்கள ஃபோனை பண்ணி பணத்தை கொடுறான்னு மிரட்ட முடியாதியா? அப்படி உங்களை ஃபோனை பண்ணி மிரட்டுறது யார் யாருக்கா? என்ன நீ நான் சொல்ற, இவர்கிட்டையும் பணம் இல்லையா? அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இவங்கிட்ட தாண்டா பணம் இருக்கு. இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காருடா,
நல்ல மனுஷன்டா. நான் கஷ்டம்னு நின்னப்பெல்லாம் எனக்கு அவர் எவ்வளோ உதவி பண்ணார் தெரியுமா? இப்போ நான் என்ன பண்ணணும்? சர்மா வர்மாவுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி பணத்தை கேளு. எவ்வளவு? 1 கோடி. நைனா, 1 கோடிலாம் இல்லை, 50 லட்சம். 1 கோடிடா? இருக்காது நைனா, 50 லட்சம் தான். எனக்கு தெரியாதாடா, 1 கோடி தான்டா. உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் தெரியும், 50 லட்சம். யாரா நீ? விவரமான ஆளாச்சு. 50 லட்சம் தான். அவனுங்க கிட்ட 1 கோடி கேட்டாதான் 50 லட்சமாவது கிடைக்கும். சரி, உனக்காக பண்றேன். ஹலோ. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். யார் நீ? எங்கள் பத்திரிகையின் அடுத்த வார சிறப்பு செய்தி என்னவென்று தெரியுமா? என்னது? விஐபி வீட்டில் ஒரு சட்டத்தின் இருட்டறை. இந்த இதழில் முன்னாள் மதுரை கமிஷனர் செல்வரத்னம். அடுத்த இதழில் என்ன மிரட்டுறியா? என்ன பத்திரிகையா நீ? அதுவா முக்கியம்? நாங்கள் கட்டிங்ஸ் வைத்து அனுப்பியுள்ளோம். ஃபுல் டீடைல்ஸுடன் போட்டோவை போட்டால் சேல்ஸ் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? போட்டோவும் வரும், நீங்களும் பிரபலமாவீர்கள். பிரபலமானாலே ப்ராப்ளம் தான். 1 கோடி ரூபாய் கொடுத்து விடுங்கள். எனது 1 கோடியா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவார். அவனுங்கிட்ட இருந்து பணம் வருமா? அவங்க பயந்தா வரும். சார் பாருங்க சார், பத்திரிகையில கொடுத்துருவேன் மிரட்டுறாங்க. அப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆளுங்களுக்கு தான் பெரிய அடியா இருக்கும். நம்ம ஆளுங்க தான் பத்திரிகாரனுக்கு மேட்ரு கொடுத்துருப்பானுங்க. இப்படி நமக்குள்ளேயே பண்ணிக்கிட்டா இப்படி. சார், இது அந்த ஆறுமுகமாவோ இல்லை கோவிந்தராஜனாவோ தான் இருக்கணும். என்ன தான் கோபமாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். தேவையில்லாமல் ப்ரெஸ்கெட்லாம் போய் இதனால் எல்லாருக்கும் பிரச்சனை தானே? சார், நீங்கள் இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேச முடியுமா? எந்த மேட்ராக இருந்தாலும் நமக்குள்ளே பேசி முடிச்சுக்கலான்னு சொல்லுங்கள் சார். சரி, நான் பேசுகிறேன். தேங்க்ஸ். சர்மா, ஒரு 2-3 லட்சம் கொடுத்து இந்த விஷயத்தை ஆற போடுவோமா? லெட்ஸ் பை டைம் யார். நம்ம ஏன் கொடுக்கணும் சர்மா? பட் தீஸ் வீடு யாருது? செல்வரத்னத்தோடது. அப்போ அவர் கொடுக்கட்டும். ஆனால் சர்மா, அவர் ஏன் தரணும்? நம்மளே பயந்து பணம் கொடுக்க ரெடி ஆகிட்டோம். அப்போ அவர் பயப்பட மாட்டாரா? சர்மா, யூ ஆர் ரைட். 2 கோடி கேட்போம். சர்மா, சர்வீஸ் சார்ஜஸ். சர்மா, எப்படி யாரா அது? டே, வீட்டுக்குள்ள போந்து போட்டோ எடுத்துச்சிருக்கானுங்க. இது நான் தான் சர்மா. வீட்டுக்குள்ள போந்து போட்டோ எடுத்துருக்கானு சர்மா. டே வர்மா, வீட்டுக்குள்ள போந்து போட்டோ எடுத்துருக்கானு வர்மா. எவ்வளோ இருக்கு? ஏய், இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா ரொம்ப அசீமா போயிடு சர்மா. என் 30 வருஷம் சர்வீஸில் வெயில், மழை, பனி, காற்றுன்னு பார்க்காம காக்கி சட்டை கசங்க கசங்க கஷ்டப்பட்டு உழைச்சி டிபார்ட்மெண்ட் நாயஸ்தன் பேர் எடுத்துருக்கையா? ஏதோ ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செட்டில் ஆகணும்னு நினச்சி கை நீட்டிட்டேன். பைபிள் எவனோ ஃபோட்டோ எடுத்துச்சுங்க சார்மா. யாரும் ஒரு டிரைவரு இல்லையே? ஆஃபீஸ் பையன் இல்லையே? அவன் நம்ம சொந்தக்கார பையனாச்சே. அந்த டிஐஜி சரவணமூர்த்தி தான், அவன் தான் இதை பண்ணியிருப்பான். அவனுக்கு எனக்கு ஆகாது, அவன் தான் அதை கலரி விட்டுருப்பான். நான் அவனை சும்மா விட மாட்டேன் வருமா. சும்மா விட மாட்டேன், நான் அவனை சும்மா விட மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறது சார்மா? எல்லா நேரத்துலையும் எல்லாம் கரெக்டாக போகாது. பிரேயத்தில் பேசி வச்சுருக்கோம். 50 லட்சம் ரூபாயை நாங்கள் கொடுத்துட்றோம். அந்த பாக்கி 2 கோடியை நீங்கள் கொடுத்துருங்க. 2 கோடியா? என்ன வருமா? 2 கோடி தெருவில் கிடக்கு சார். அப்புறம் உங்கள் பேர் பத்திரிகைலாம் வரும், ஃபோட்டோலாம் வரும். தேவையில்லாமல் பிரபலமாவீங்க. பிரபலமானாலே ப்ராப்ளம் தானே?